வெல்கம் டு தாஸ் சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேனா, மந்தி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணி காட்ட போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நாலு தக்காளியை பாத்தீங்கன்னா, பழுத்த தக்காளி பாத்தீங்கன்னா, உள்ள இருக்க இந்த விதை பாட்டை எல்லாம் நீக்கிட்டு மேல இருக்க இந்த ஸ்கின் பாட் மட்டும் எடுத்துருக்கேன். இது மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இத அது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு லெமனோட ஜூஸ், மூணு பல் பூண்டு, புதினா இலை, கொத்தமல்லி, கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடரா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப ரொம்ப பேஸ்டாவும் வந்து இது பீட் பண்ணிக்க வேண்டாம், பாருங்க இந்த டெக்ஸ்சர்ல வந்து பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான மந்தி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மிஸ் பண்ணாம மந்தி ரெசிபி, சிக்கன் மந்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாஸ் சமையல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.